பக்காக்கு வந்து ஃபோல்டபிள். ஆமாம், நான் ஃபோல்ட் பண்ணி எப்பவுமே வைக்கிறக்காக. இது வந்து ரொம்ப ஸ்பெஷலுங்க. இங்கே வந்தவங்களில் வந்து கொடுத்த ஐடியா தான். இது எனக்கு ரொம்ப நேரம் சேரில் உட்காந்துருக்கேன், எனக்கு லேட்டக்ஸில் பேடு வேணும். தீபியை பிடிச்சான்னா இது தீ பிடிக்காது, தீ பிடிக்காது. அருகுமே தவிர தீ பிடிக்காது. பெட்டோட திக்னஸ் மட்டும் பாருங்கள் எவ்வளோ பெருசுன்னு. 6 இன்ச்னா அரடி அரடி வந்துடுது. சுத்தமான ரப்பர் பால் இருந்து எடுக்கிறதுக்கு இது. ஓகே, கெமிக்கலில் ஃபோமில் வந்து இது கெமிக்கல்ஸ் இருக்கும், அதனால் ஹீட்டு வரும். இது வந்து சுத்தமாக ஹீட்டே வராது. ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் ராஜா ஸ்லாக். அண்ட் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஃபேக்ட்ரி அவுட்லெட்டுக்கு தான் வந்திருக்கோம். ஸோ இவங்ககிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ் சேவிங்கான ப்ராடக்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வச்சுட்டுருக்காங்க. லைக் ஃபோல்டபுள் பெட்டு அண்டு வால் மவுண்டட் பெட்டு எல்லாமே வந்து பண்ணிகிட்ருக்காங்க. அண்ட் மேட்ரஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா மேனுஃபேக்சர் பண்ணி சேல் பண்ணிகிட்ருக்காங்க. எஸ்பெஷலி பார்த்திங்கன்னா லேட்டெக்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா மேட்ரஸ் வந்து பார்த்திங்கன்னா மேனுஃபேக்சர் பண்ணிகிட்ருக்காங்க. அதை பார்த்தீங்கன்னா ஃபுல் டீட்டெயில் வந்து பார்த்திங்கன்னா பார்க்கறதுக்காண்டி தான் இன்றைக்கி நம்ம வந்திருக்கோங்க. ஸோ வீடியோ வந்து ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணால் பாருங்கள், ரொம்ப ரொம்ப உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வாங்க வீடியோ பார்க்கலாம் கைஸ். நம்ம கூட வந்து பார்த்திங்கன்னா அந்த மேஜிக் ஆர்ட்டோட பார்ட்னரில் ஒருத்தர் வந்து பார்த்திங்கன்னா இருக்காங்க. ஸோ சார் தான் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறாங்க. ஸோ ஆல்ரெடி நம்ம வந்து பார்த்திங்கன்னா மேஜிக் ஆர்ட்டுக்கு ஒரு வீடியோ பண்ணியிருந்தோம், அது அந்தளவுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக போணுச்சு. ஸோ சார்ட்டு அதை பற்றி நான் எக்ஸ்பீரியன்ஸுமே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ வாங்க. ஹாய் சார், எப்படி இருக்கீங்க? வணக்கங்க. ராஜா விளாக்கு ராஜாவுக்கும் ராஜா ஃபாலோவர்ஸுக்கும் எல்லாருக்கும் என்னோடய வணக்கம், நன்றியும் தெரிவிச்சுக்கிறேங்க. தேங்க்யூ சார். சார், ஆல்ரெடி நம்ம வந்து மேஜிக் ஆர்ட்டுக்கு ஒரு வீடியோ பண்ணியிருந்தோம். ஸோ லாஸ்ட்டு ஒரு 1 இயர் இருக்குமா சார்? ஒரு 8 மந்த்க்கு மேலே 1 இயர் இருக்குங்க. 1 இயர் இருக்கும். ஸோ அது வந்து நல்ல ஒரு ரீச்லாம், சூப்பர் டூப்பர் ரீச் ஆச்சுங்க. நிறைய சப்போர்ட் ஃப்ரம் ஃபாலோவர்ஸ், உங்கள் ஃபாலோவர்ஸோட சப்போர்ட்டு அட்வைஸு, அப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய பிஸ்னஸ் கொடுத்தாங்க. இதில் ஐடியாஸு நிறைய கொடுத்தாங்க. நேரில் வந்தாங்க, வந்து இருந்து கொடுத்து அவங்களுக்கு தேவையானதெல்லாம் செஞ்சுக்கிட்டு போனாங்க. அதை வந்து உங்களுக்கு மறுபடியும் ஷேர் பண்ணுன்றக்காகத்தான் இந்த வீடியோ உங்களுக்காக கூப்பிட்ருக்கேன் கைஸ். அது மட்டும் இல்லாமல் லாஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா பீப்புள்ஸ் வந்து ஒரு ஐடியா கொடுத்துருக்காங்க. ஸோ அதன் பேரில் வந்து பார்த்தீங்கன்னா சார் வந்து புதுசாக ஒரு ப்ராடக்ட் கூட இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறாங்க இந்த வீடியோவில். ஸோ அதையும் நம்ம வந்து பார்க்கலாம் சார். என்ன சார் அது சொல்லிடலாமா? ஓகே, 1 by 1 போய்க்கலாங்க. ஓகே சார். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மேஜிக் கார்ட்டில் எங்களோட ப்ரீமியம் ப்ராடக்ட்னு பார்த்தீங்கன்னா கபோர்ட் பெட். கபோர்ட் பெட், ஆமாங்க. இது பார்த்தீங்கன்னா ஹாலில் போட்டு வச்சுக்கலாங்க. ஹாலில் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக வந்து ஒரு கட்டில் போட்டோம்னா அந்த அளவுக்கு அந்த இது இருக்காது. இதுனா ஒரு கபோர்டாக இருக்கிற மாதிரி வச்சுக்கிட்டு அதை வந்து நம்ம எப்போ தேவையோ நைட் டைம் வந்து யூஸ் பண்ணுறதா, இல்லை கெஸ்ட் வரும்போது யூஸ் பண்ணுற மாதிரி அந்த மாதிரி பண்ணிக்கலாம். இப்போ ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் பாரு. அதாவது ஃபோல்டபுள் கபோர்ட், கபோர்ட் கம் பெட். ஆமாங்க. ஓகே. அப்படி ஸ்மூத்தாக வந்து இறங்கிடணும் சார். ஆமாங்க. எந்த வெயிட்டும் இருக்காது, யார் வேணாலும் வந்து பண்ணலாம். நைட் நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பெட்டாக யூஸ் பண்ணிக்கலாம். பகலில் உங்களுக்கு வந்து இடம் சேவ் பண்ணணும்னா எடுத்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வால் மவுண்டட் பெட்டாக யூஸ் பண்ணிடலாம். அப்படி தானே சார்? ஆமாங்க. 2-in-1 பர்பஸ்ஸு பார்த்தீங்கன்னா இதில் என்னென்னா எல்லாமே உள்ளே இருக்கிற ஸ்ட்ரக்சர் எல்லாமே ஸ்டீலில் பண்ணியிருக்கோங்க. அவுட்டரில் ஷோக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா இது இன்ஜினியரிங் வுட் யூஸ் பண்ணியிருக்கோம். இதில் என்ன ஹைலைட் அப்படின்னா உங்களுக்கு இந்த ஃப்ரண்டேஜில் காமிக்கிறேன் பாருங்க. இந்த ஃப்ரண்டேஜில் வந்து என்ன வேணால் டிசைன் பண்ணி தரங்க. உங்களோட குழந்தைகள் வேறு ஏதாவது நேச்சுரல் சீட் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன கேட்டாலும் அதை வந்து பிரிண்ட் பண்ணி தரோம். ஸோ லாஸ்ட் டைம் இது பண்ணியிருந்தோம். இதுதான் வந்து ப்ரைஸ் கொஞ்சம் ஹையராக இருக்குது நிறையா சொன்னாங்க. அதுக்கு வந்து எங்களுக்கு கொஞ்சம் விலை கம்மியாக இருக்கிற மாதிரி, ஸ்பேஸ் இல்லை எங்களுக்கு, கொஞ்சம் ஃபைனான்ஷியலாக ப்ராப்ளம் இருக்குது எங்களுக்கு, கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா அஃபோர்டபுளாக இருக்கும் அப்படின்னு கேட்டாங்க. அந்த ஒரு இதுக்காக வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு இது டிசைன் ரெடி பண்ணியிருக்காங்க. அதுக்கு போகலாங்களா? பார்த்தீங்கன்னா இதுதான் அதுங்க. இது வந்து கபோர்ட் பெட்னு சொல்றதுக்கு பதிலா வால் பெட்னு சொல்லலாம். வால் மவுண்டட் பெட். ஆ, வால் மவுண்டட் பெட். இது என்ன சேம் ஸ்பேஸ் சேவிங் ஃபார் ப்ராப்ளத்தை உங்களுக்கு அங்க இடம் இல்லைன்ற பட்சத்துல இது யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பெட்ரூம்லயே கூட போட்டு இது வச்சுக்கலாம். பகல் நேரத்துல வந்து ஃபோல்ட் பண்ணி விட்டுட்டு நைட் டைத்துல ஓபன் பண்ணா அந்த இடத்தை யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். பாத்தீங்கன்னா ரொம்ப ஈஸியா இருக்கும் ஹேண்டில் பண்றதுக்கு. வாவ் சார், இப்போ இது வந்து எவ்வளோ காஸ்ட்டு சார் வரும்? இது நார்மலாக நீங்கள் கடையில் ஒரு கட்டையில் ஒரு மெத்தை வாங்குறீங்களோ அதை விட சின்ன டிஃப்ரென்ஸ் தான் இருக்குமே தவிர பெருசாக இருக்காது. ஏன்னா இது அதுக்காகவே ரொம்ப ஸ்ட்ரெயின் எடுத்து நாங்கள் பண்ணியிருக்கோம். காஸ்ட்டு குறைக்கணும், அதே சமயம் ரக்டாகவும் இருக்கணும். எவ்வளோ ரஃப் யூஸ் பண்ணாலும் அது தாங்கணும் அப்படின்ற ஒரு இதில் வந்து இது பண்ணியிருக்கோம். இது எவ்வளோ சார் ப்ரைஸ் சொல்லலாம்? இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 15,000 ஒரு 18,000 தான் இருக்கு. அதாவது குயின் சைஸ் 15,000. ஆமாங்க. கிங் சைஸ் இந்த மாதிரி வரும். இது வந்து வித்தவுட் மேட்ரஸுங்க. மேட்ரஸ் வந்து நீங்கள் எவ்வளோ பட்ஜெட் வேணாலும் எடுத்துக்கலாம். எங்ககிட்டவே இருக்குது. 4,000 ரூபாய்க்கும் இருக்குது, 10,000 ரூபாய்க்கு இருக்குது, 20,000 ரூபாய்க்கும் இருக்குது. ஆக்சுவலாக நம்ம வந்து மேட்ரஸ்மே வந்து மேனுஃபேக்சர் பண்ணிக்கிட்டு பண்ணி கைஸ். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் குடோன் ஃபுல்லாக வந்து ஏகப்பட்ட மேட்ரஸ் இருக்கும். ஏன்னா மேட்ரஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஓனாக மேனுஃபேக்சர் பண்ணிகிட்டு இருக்காங்க. வித் லேட்டெக்ஸில் கூட மேட்ரஸ் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ வந்து ரொம்ப ட்ரெண்டாக போயிட்டுருக்கு லேட்டெக்ஸு, அதில் வரக்கூடிய மேட்ரஸ் எல்லாம் அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா சேவ் பண்ணுறாங்க. அதையும் நம்ம வந்து 1 by 1 வந்து நம்ம வந்து பார்க்கலாம்.
இப்போ பார்த்திங்கன்னா வால் மவுண்டட் பெட்லேயே ரெண்டு வெரைட்டியில் இருக்குது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஹை குவாலிட்டியாக இருக்கும். இதுவுமே குவாலிட்டி ரெண்டுமே குவாலிட்டிக்கு சகிச்சது இல்லை சார். அது ரெண்டுமே உள்ள இருக்கிற ஸ்ட்ரக்சர் தான் இது தனியாக வித்தவுட் கபோர்டோட தான் வெளியே வச்சிருக்கேங்க. ரெண்டு அதுக்குள்ளே என்ன இருக்குதோ அதே மெட்டீரியல் தான் இதில் மெட்டீரியல் தான் இருக்குது. அது கபோர்டு எக்ஸ்ட்ரா இன்டீரியர். ஆமாம், இந்த இன்டீரியர் தான் வந்து காஸ்ட் வைஸாக நம்மளுக்கு கூடுதலாக இருக்குது. இதில் வந்து என்னென்னா நிறைய பேர் வீட்டில் வந்து கட்டில் மெத்தை வீட்டில் இருக்குது, எனக்கு அது வேண்டாம் அப்படின்ற பட்சத்தில் என்னென்னா காட் மட்டும் கொடுக்கலாம், இல்லை எனக்கு எல்லாமே ரெண்டுமே வேணுங்கும் போது ரெண்டையுமே தரலாம். ரெண்டுமே ஆமாம், இதை ஃபோல்ட் பண்ணுறது கல்ச்சர் பாருங்க, ரொம்ப ஈஸியாக இருக்கும். அவ்வளோதான் அவ்வளோதான், ஜஸ்ட் விட்டால் அவ்வளோதான். இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னென்னா எக்கோ எக்ஸல்னு ஒரு மாடல். இது வந்து பார்த்தீங்கன்னா நீளம் வந்து 6.5 அடியும் அகலம் 3 அடியும் இருக்குதுங்க. அது மெத்த வந்து 3 இன்ச்சுங்க. இது வந்து இப்போ நம்மளோட மேஜிக் கார்டில் இது வந்து ஒரு பேசிக் மாடல். இது வந்து பேசிக் மாடல், இது நிறைய வெரைட்டி இருக்குது. இது நிறைய வெரைட்டி இருக்குதுங்க பார்த்தீங்கன்னா. இது வந்து ஒரு பேசிக் மாடல். வாவ் கைஸ் பார்த்தீங்கன்னா நம்மளோட வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ் சேவ் பண்ணணும், அண்ட் கெஸ்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெட்டு வேணும். ஃபங்க்ஷன் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா கெஸ்ட்டுலாம் வருவாங்க, எப்பயாச்சும் தான் வருவாங்கும்போது நம்ம வந்து இது மாதிரியான ஃபோல்டபிள் பெட்லாம் வாங்கி வச்சுட்டிங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கொடுக்கலாம், அது அவங்க இல்லாத போது ஃபோல்டு பண்ணி நம்ம இன்னொரு இடத்துல வச்சுக்கலாம். அட் த சேம் கெஸ்ட் மட்டும் இல்லை, நிறைய பேர் வந்து வீட்டுக்கு ரெகுலர் யூஸ்க்கே இப்போ வாங்க, ரெகுலர் யூஸ்க்கே வந்து ஹாலில் போட்டு படுத்துக்கிறதுக்காக என்னென்னா நிறைய பேர் வாங்கிட்டு போனாங்க. ஹோட்டலில் வாங்குறாங்க எக்ஸ்ட்ரா பெட்டு போட்டுக்கு. ஸோ இதில் வந்து என்ன குவாலிட்டி டிஃப்ரென்ஸ் சார் வரும் இதில்? இதில் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வர பார்த்தீங்கன்னா இந்த கன்ஸ்ட்ரக்ஷனோட ஹெவி, ஃபோமோட டென்சிட்டி, கிளாத்தோட குவாலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு வெரியாக அந்த டிஃப்ரென்ஸ் தான் உங்களுக்கு வந்து ஜாஸ்தி வருது. இது பேசிக் மாடல். அதில் என்ன ரக்னஸ் இருக்கோ ஒரு ஆள் என்ன ஒரு நார்மல் இந்தியன் பர்சன் படுக்கிற அளவுக்கு எல்லாமே ஹெவியாக கொடுத்துருக்கோம். ஓகே சார், இதோட ப்ரைஸ் எவ்வளோ சார்? இது வந்து பார்த்தீங்கன்னா 6-8 வருதுங்க. 6-8 ஆமாம் பேசிக். ஓகே, அடுத்து நெக்ஸ்ட்னா சார் இது என்ன சார்? இது வந்து நம்ம இப்போ ஏற்கனவே பார்த்தது வந்து பேசிக் மாடல். ஓகே, மேஜிக் கார்ட் எக்ஸ்எல் எக்கோ எக்ஸ்எல்னு பார்த்தோம். இப்போ அதை விட கொஞ்சம் ஹெவியாக ரக்டாக அடுத்த மாடல் இது. இது பேர் வந்து எக்கோ, வெறும் எக்கோ மட்டும்தான். இது அதே சைஸ் தான் வருங்க, 6.5 3 அடி. இதுலேயும் 3 இன்ச் மெத்தையோடு வருது. ஓப்பன் பண்ணிக்கலாம். இது வந்து 3 இன்ச் திக்னஸ்ல. ஆ, 3 இன்ச் திக்னஸ். இது வந்து செயின் லாக் வந்து ஃபோல்டு. ஆமாம், ஃபோல்ட் பண்ணி எப்போவுமே வைக்கிறக்காக. சார் இது வந்து உள்ளே ஃபோம் தானே? இது ஃபோம் தான், ஃபோம் தான், ஃபோம். இதெல்லாம் ஃபுல்லாக ஃபோம். கைஸ் பாருங்கள், வீட்டில் வந்து பெரியவங்கெல்லாம் இருக்கீங்க அப்படின்னா எவ்வளோ ஹெவியாக உங்களுக்கு படுத்தாலும் ஒன்றும் தாராளமாக தாங்கு. அந்த அளவுக்கு ரைட் வரையும் தாங்கும் சார். சார் இப்போ இப்போ நாங்கள் செக் பண்ணுறது பார்த்தீங்கன்னா அப் டு ஒரு 80 kg 90 kg வரைக்கும் செக் பண்ணுறோம். ஒரு ஆள் இதை வந்து எடுத்துகிட்டு 365 நாள் யூஸ் பண்ணுறவங்கலாம் நிறைய பேர் இருக்காங்க, நூற்றுக்கணக்கான பேர் இருக்காங்க. எல்லாருமே நல்லா இருக்குது. அதே மாதிரி இதில் இருக்கிற வீல்ஸ் எல்லாமே குவாலிஃபைடு குவாலிட்டி வீல்ஸுங்க. எவ்வளோ தடவை புஷ் பண்ணாலும் ஒன்றும் ஆகாது, அந்த அளவுக்கு தாங்கக்கூடிய ஒவ்வொரு மாடலுக்கும் ஒவ்வொரு வீலும் யூஸ் பண்ணுறோம். அந்த வீலா, அந்த வீலோட குவாலிட்டியுமே குவாலிட்டியில் வந்து நார்மல் வீல் இல்லைங்க, பிளாஸ்டிக் வீல் கிடையாது. இது கொஞ்சம் பார்த்திங்கன்னா ஹெவியாக இருக்குங்க இதெல்லாம். ஓகே, இது இப்போ நம்ம பார்த்தது வந்து மேஜிக் கார்ட் எக்கோனு மாடல். அதில் வந்து பார்த்தீங்கன்னா 1 இன்ச் ரவுண்டு பைப்பு, இதில் வந்து பார்த்தீங்கன்னா 1 இன்ச் ஸ்கொயர் பைப்புங்க. ஓ, ஸ்கொயர் பைப்பு வந்து ரவுண்ட். அப்ளை போனது வந்து ரவுண்ட் பைப்புங்க, இது வந்து ஸ்கொயர். அதை விட டிஃபர் ஆகுமா அதுக்கும் இதுக்கும்? நிறைய டிஃப்ரென்ஸ் வருங்க. ஓ ஓகே, பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாமே பவுடர் கோட்டட். இன்னொன்று எங்களுக்கு வந்து பெயிண்ட்டுங்கிற சமாச்சாரமே கிடையாது, கம்ப்ளீட்டாக பவுடர் கோட்டடு. அதனால் எந்த சூழ்நிலையும் ஒன்றும் ரஸ்ட் ஆகாது, அது பாட்டில் இருக்கும். இப்போ இதோட பெட்டோட திக்னஸ் இது 3 இன்ச் தாங்க. அதே 3 இன்ச் தான். பட் என்னென்னா பைப்போட திக்னஸ் மட்டும் இல்லை, இதுக்குள்ளே யூஸ் பண்ணுற ஃபோமோட குவாலிட்டியும் மாறுபடும். ஓ வாவ். ஸோ அது ப்ரைஸ் எவ்வளோ சொன்னோம் சார் லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா? அது வந்து உங்களுக்கு 7-8 வருங்க. 7-8 இது? இது 8-8 வருங்க. இப்போ இதோட குவாலிட்டி வந்து பைப்பில் டிஃப்ரென்ஸ் இருக்கு, பைப்பில் டிஃப்ரென்ஸ் இருக்குது, இந்த உள்ள வர ஃபோமில் டிஃப்ரென்ஸ் இருக்குது, அப்புறம் இந்த கிளாத்துக்குள்ளே ஒரு குல்ட்டுன்னு சொல்லுவாங்க அதுலேயும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. வாவ், இது எல்லாமே ஓனாக மேனுஃபேக்சர் பண்ணுறோம், எல்லாமே நம்ம நாங்கள் இங்கே பண்ணுறோம். பெட்டில் பாருங்கள் மேஜிக் கார்ட்னே வந்துடும். ஸோ ஏன்னா அது அவங்களோட ஓன் மேனுஃபேக்சரிங். இதுவும் அதே மாதிரி சேமாக இருக்குது, எல்லாம் ஒரே மாதிரி இருக்கும். பட் என்னென்னா அந்த ரெக்னஸ் தான் வித்தியாசம், குவாலிட்டியில் வித்தியாசம். இது ஒன்றுக்கு ஒன்று ஸ்கொயர் பைப்பு தான். ஓகே, பட் இதில் என்னென்னா அது இது என்ன டிஃப்ரென்ஸ்னா அதில் 3 இன்ச் மெத்தை, இதில் வந்து 4 இன்ச் மெத்தை. 4 இன்ச் மேக்ஸிமம் பெரிய ஹோட்டல்ஸ் எல்லாமே வந்து இந்த மாடல் தான் அவங்க அவங்களோட எக்ஸ்ட்ரா பெட்டுக்கு ப்ரொவிஷனுக்கு வாங்குறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா இந்த மெத்தை வந்து 2 பீஸாக வருங்க, மற்றதில் எல்லாத்துலேயும் 1 பீஸாக வரும். ஓ, 1 பீஸாக வந்துச்சு, இதில் 2 பீஸாக வரும். அப்போ தான் ஃபோல்டபுள் பீஸ். ஆமாம், இது 4 இன்ச் மெத்தை வருதுங்க. அதுக்கு இதுக்கு ஸ்லைட் டிஃப்ரென்ஸ், இந்த ஃபோம் 1 இன்ச் டிஃப்ரென்ஸுக்கு மட்டும் தான் வருது. பெரிய இது எவ்வளோ ப்ரைஸ் வரும்? இது வந்து பார்த்தீங்கன்னா 9-8 வருதுங்க. 9-8 1000 டிஃப்ரென்ஸ் ஆகிட்டே இருக்குது. ஓகே சார், இது என்ன சார் நெக்ஸ்ட்டு? இது வந்து பார்த்தீங்கன்னா வெரைட்டி வந்துகிட்டே. ஆமாம், நிறைய வெரைட்டி கிளாசிக் தகுந்த மாதிரி இது. இது வந்து சுப்ரீம் கிளாசிக்னு ஒரு மாடலுங்க. இதில் என்ன அதுக்கு இதுக்கு என்ன அட்வான்டேஜ்னா அது நம்ம படுக்கும்போது வீல் எல்லாமே தரையில் முட்டிகிட்டு இருக்குங்க. இந்த ஒரு மாடல் மட்டும் என்னென்னா உங்களுக்கு வீல் இது ஓப்பன் ஆகும்போது அந்த வீல் எல்லாம் வெளியே வந்துருங்க. வீல் வெளியே வந்துடும். வெளியே வந்துருங்க. எப்படி சார்?
அப்படியே பாருங்க. வாவ் கைஸ் பாருங்க கீழே அந்த வீல் பார்த்தீங்கன்னா தரையில் தண்டலை ஃபுல்லாக. ஒவ்வொருத்தரும் எனக்கு வீல் இருந்தால் தள்ளி விடுற மாதிரி ஃபீல் ஆகுது அப்படின்ற ஒரு இதுக்கு வந்து இந்த இது ஆப்ஷனாக இருக்குதுங்க. இதோட பெட்டோட திக்னஸ் இது 3 inches தான். 3 inches தான். ஸோ வீல் வந்து மேலே வந்துடும். ஆமாம், இந்த கிளாத் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான இது வந்து எஃப்ஆர் கிளாத்னு பேருங்க இது. ஓகே, எஃப்ஆர் கிளாத்னா ஃபயர் ரிட்டார்டன்ட். நார்மலாக ஹோட்டல்ஸ் எல்லாமே வந்து இதை தான் போட்டு தர சொல்லுவாங்க. என்னென்னா இது பார்த்தீங்கன்னா இது தீ வை பிடிச்சான்னா இது தீ பிடிக்காது, தீ பிடிக்காது, கருகுமே தவிர தீ பிடிக்காது. அதனால் ஃபயர் ரிட்டார்டன்ட் பேர் இருக்கு பேர். ப்ளஸ் இதில் என்னென்னா உங்களுக்கு வந்து இது பேர் என்ன, டீ காஃபி எதாவது கொட்டிச்சுனாலும் பெருசாக இதாகாது, கரையாகாது, ஈஸியாக துடைச்சிடலாம், ஈஸியாக துடைக்கிறத விட கரையாகாது, கரையாகாது. இதோட ப்ரைஸ் எவ்வளோ சார் வரும்? 10,300 வருதுங்க. 10,300 வருது சார். இது என்ன மாடல் சார்? இது வந்து எலகண்ட்டு மாடலுங்க. இது எங்களோட ப்ராடக்டில் ஒரு வகை ப்ரீமியம் ப்ராடக்ட்னு கூட சொல்லலாம். ஓகே, பார்த்தீங்கன்னா பைப்பில் ஆகட்டும், போர்டு ஆகட்டும், இதுக்கு வர ஃபோமு, கிளாத்து எல்லாமே ஸ்பெஷல், எல்லாமே ஸ்பெஷல் ஸ்பெஷல். ஸோ இதில் என்ன டிஃப்ரென்ஸ் வரும்? இதான் உங்களுக்கு பைப்போட ஹெவி, பைப்போட ஹெவி, ஹெவி கீழே வர வீல்ஸோட ஹெவி. இந்த இதுக்கு வர ஃபோமில் டென்சிட்டின்னு சொல்லுவாங்க, அந்த டென்சிட்டி வந்து ரொம்ப அதிகம். ப்ளஸ் ரெட்னஸ் தான். இது டோட்டலாக இந்த கன்ஸ்ட்ரக்ஷனே எல்லாமே ஹெவியாக இருக்கும் உங்களுக்கு. இந்த இதுக்கு வர பட்டா, இந்த பைப்பு, வீல், அது உள்ளே வர பாண்டிங், எவ்வளோ வெயிட் வரையும் தாங்க சார்? இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 150 kgs வரைக்கும் தாராளமாக தாராளமாக தாங்க. ஓப்பன் பண்ணி காமிக்கிற மாதிரி. வாவ், இதில் வந்து வீல் ஆனால் படுதில்ல கீழே? ஆமாம் படுது, பட் ஆனால் மூவ் ஆகாது. மூவ் ஆகாது ஏன்னா ரெண்டு எண்ட்லையும் வந்து மூணு இடத்துலையும் லாக்கார மாதிரி தான் இருக்குதுங்க. ஒன்று நகராது பார்த்தீங்கன்னாலும் உட்கார்றேன், ஒரு சின்ன ஜெர்க்கு கூட இருக்காது. ஸோ இதோட ப்ரைஸ் 11,300ங்க. 11,300. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு குவாலிட்டிக்கு குவாலிட்டிக்கு தகுந்த மாதிரி மாறிட்டே இருக்குது. எல்லா குவாலிட்டிக்கும் என்னென்ன ப்ரைஸ் வேணுமோ அதுக்கு ஒன்று அவங்களுக்கு தகுந்த மாதிரி செலக்ட் பண்ணிக்கலாம். மக்களுக்கு தகுந்த மாதிரி எல்லாமே அவைலபிள் இருக்குங்க. அதிகபட்சம் ஒரு நாள் ரெண்டு நாள் தான், அதுக்கு மேலே கிடையாது. எல்லாமே ஸ்டாக் இருக்குது, அசம்பிளிங் டைம்னு தான் வருது. ஓகே ஓகே. நெக்ஸ்ட்டு இது என்ன ப்ராடக்ட் சார்? இது வந்து பார்த்தீங்கன்னா எலகண்ட் ராயல்னு பேருங்க. எலகண்ட் ராயல்னா ராயல் தான். அதுக்கு தகுந்த மாதிரி இதில் என்ன ப்ளஸ் பாயிண்ட்னா 6 inches ஸ்ப்ரிங் மேட்ரஸ் உள்ள ஸ்ப்ரிங் மேட்ரஸ் ஃபோல்டபிள் பெட்டே வருது. ஆமாங்க. பெட்டோட திக்னஸ் மட்டும் பாருங்க எவ்வளோ பெருசுன்னு. 6 inches உள்ள ஸ்ப்ரிங் மேட்ரஸ் ஸ்ப்ரிங் மேட்ரஸ்ங்க போது அந்த பவுன்சிங் நல்லா இருக்கும், அந்த ஃபீல் நல்லா இருக்கும், ரொம்ப நல்லா இருக்கும். இதோட பிரைஸ்லாம் எவ்வளோ சார் இருக்கும்? இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 15,500 வருதுங்க. 15,500. இப்போ இதுலேயே வந்து லேட்டெக்ஸ் போட்டோம்னா அதுக்கு எவ்வளோ இல்லை, ஒவ்வொருத்தரும் வந்து 1 inch லேட்டெக்ஸ் கேட்குறாங்க, 5 inch லேட்டெக்ஸ் கேட்குறாங்க, அதுக்கு தகுந்த மாதிரி டிஃபர் ஆகுங்க. அது கஸ்டமைஸுங்கிறதுனால அது தனி ரேட்டு. கைஸ் ஃபோல்டபுள் பெட்டு வேணும்னா உங்களோட ப்ரைஸ்க்கு ஏற்ற மாதிரி எல்லா விதமான ஃபோல்டபுள் பெட்டுமே வந்து பார்த்திங்கன்னா அது மட்டும் அவைலபிளாக இருக்குது. ஸோ நீங்கள் வந்து ஒவ்வொன்றுமே நாங்கள் வந்து சொல்லியிருக்கோம், வீடியோவில் காட்டியிருக்கோம், அதோட மாடல் நேம் சொல்லி காட்டியிருக்கோம். ஸோ நீங்கள் வந்து செலக்ட் பண்ணி வாங்கிக்கலாம். கைஸ் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நான் நெக்ஸ்ட் வந்து பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா லேட்டெக்ஸை பற்றி தான். ஸோ சார் லேட்டெக்ஸ்னால் என்ன, அதை பற்றி சொல்லி? இது பார்த்தீங்கன்னா லேட்டெக்ஸுங்கிறது என்னென்னா நம்ம நேச்சுரல் ரப்பர் பால் இருந்து எடுக்கிறதுக்கு. இது வந்து ஃபோம் கிடையாது, எந்த ஃபோம் கிடையாது, இது ஃபோம் வருது என்ன சார்? இல்லை சுத்தமான ரப்பர் பால் இருந்து எடுக்கிறதுங்க இது. ஓகே, பார்த்தீங்கன்னா இதில் என்ன அட்வான்டேஜ்னா கெமிக்கலில் ஃபோமில் வந்து இது கெமிக்கல்ஸ் இருக்கும், அதனால் ஹீட்டு வரும். இது வந்து சுத்தமாக ஹீட்டே வராது, ஹீட்டே வராது, கூலிங்காக இருக்கும். எப்போ எப்போ கை வச்சாலும் கூலிங்காக இருக்கும். ஓகே, சில்லுன்னு இருக்கும் உங்களுக்கு. அதனால என்னென்னா இது அது கொஞ்சம் காஸ்ட்லியான ஐட்டங்கள். இது ஏன்னா திக்னஸ் ஆக ஆக வந்து ரொம்ப காஸ்ட்லியாக போகுது. நிறைய போன தடவை வீடியோ போட்டு நிறைய பேர் என்னால் அந்த அளவுக்கு அஃபோர்ட் பண்ண முடியல, எனக்கு எதாவது கொஞ்சம் கம்மியாக பண்ணுங்க அப்படின்னு வந்ததில் தான் இந்த லேட்டெக்ஸில் ஒரு பெட்டு ரிப் பண்ணியிருக்கோம். ஓ, இது பெட்டா? ஆமாங்க. பார்த்தீங்கன்னா நீங்கள் நார்மலாக பெட்டு மேலே மேலேயே போட்டுட்டு அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓ வா வா வா. இது முடிச்சோடனே நீங்கள் எங்கேயாவது ட்ராவல் பண்ணும்போது கூட இது எடுத்துகிட்டு ஒரு இது பண்ணி ஹீட் வந்து இதுக்கு வராது, வராது பெட்டில் இருக்கிற நார்மல் ஹீட் இதில் வராது. பட் இது கூலிங்காகவே இருக்கும். எப்போ அதான் கை வச்சு பாருங்களேன், கை வச்ச மாதிரி. கைஸ் இங்கே பார்த்தீங்கன்னா அவ்வளோ கூலிங்காக இருக்குது, கைஸ் தொட்டாவே கூலிங்காக இருக்குது. ஸோ நம்மளோட வேர்வை இதெல்லாம் வராது, வராது, வராங்க. இதில் இன்னொரு படுத்தாலும் அந்த சூடு சூடே இருக்காது. நிறைய பேருக்கு வந்து அந்த இது சூடு இருக்கிற உடம்புக்கு தரையிலே எல்லாம் படுத்துட்டு இருப்பாங்க, அவங்களுக்கு வந்து சூட்டபுளான ஒரு இதுங்க. இன்னொன்னு என்னன்னா இந்த கிளாத் வந்து நார்மல் கிளாத் இல்லைங்க, பேம்பூல இருந்து செய்யறது.
பாருங்க அதாவது இந்த லேட்டெக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபுல் மேட்ரஸாக வாங்கும் போது ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹையாக இருக்கும், நியர் 170,000 வந்துருங்க. ஸோ அதுக்கு பதிலாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து நார்மல் மேட்ரஸ்லேயே இது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ திக்னஸ் இருக்குது, 1 இன்ச் திக்னஸ், 1 இன்ச் திக்னஸ் மாதிரி இது மாதிரி வாங்கிட்டீங்கன்னா ரொம்ப ப்ரைஸ் கம்மியாக நீங்கள் வந்து வாங்கி அது மேலே நம்மளோட மேட்ரஸ் மேலேயே போட்டு பண்ணிக்கலாம், சூப்பராக இருக்கும். அண்ட் இதே மாதிரி சோஃபாஸ் எல்லாத்துக்கும் எல்லா சைஸ் என்ன சைஸ் கேட்டாலும் ரெடி பண்ணி தரேன், என்ன சைஸ் கேட்டாலும் ரெடி பண்ணலாம். வா சூப்பர் சார். சார் இதெல்லாம் எதுக்கு சர்வீஸ் பண்ணுறது? இது வந்து ரொம்ப ஸ்பெஷலுங்க, இங்கே வந்தவங்களில் வந்து கொடுத்த ஐடியா தான். ஓகே. என்னென்னா பார்த்தீங்கன்னா இது எனக்கு ரொம்ப நேரம் சேரில் உட்காந்துருக்கேன், எனக்கு லேட்டெக்ஸில் பேடு வேணும் அப்படின்னு எல்லாம் வந்தாங்க. நிறைய பேர் சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸ் எல்லாம் வந்து ஏகப்பட்ட பேர் வந்து வாங்கிட்டு காலையிலேருந்து நைட் வரைக்கும் உட்காந்துருக்காங்க, ஸ்வெட் ஆகுது எனக்கு, இப்போ இது கட்டி வருது அப்படின்னு. அவங்களுக்கு கார்ல கார்ல இருக்கவங்க எல்லாருக்குமே அந்த மாதிரி வந்து ஃபர்ஸ்ட் இந்த ஐடியா கொடுத்ததே வந்து ஒரு ஆட்டோக்காரர் தாங்க, ஆட்டோ டிரைவர் தான் வந்து ஃபர்ஸ்ட் வந்து தைச்சு வாங்கிட்டு போனாரு. அதுக்கப்புறம் இன்னொரு சாஃப்ட்வேர் கம்பெனிலேருந்து வந்தாங்க, அவங்களுக்கும் பண்ணி கொடுத்தோம். அதுக்கப்புறம் ஏகப்பட்ட பேர் வந்து நேரடியாக வந்து வாங்கிட்டு போயிருக்காங்க. அதே இதே இதில் தான் வந்து சைஸ்க்காக ஸ்டிச் பண்ணியிருக்கோம். எதுக்குன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சேர்லன்னா சேரில் மட்டும் போட்டுட்டு அப்படியே உட்காந்துக்கலாம். உங்களுக்கு அந்த லாங் டிரைவ் இல்லைன்னா காலையிலேருந்து சாயங்கள் வரைக்கும் உட்காந்துன்னா அந்த கூலிங் ஹீட்டு வராதுங்க, ஃபோம்லேருந்து வர ஹீட்டு வந்து அப்படியே ரெசிஸ்ட் பண்ணிவிடும். ஸோ இதுவும் நம்ம ரெடிமேடாக ஒரு பீஸ் கேட்டாலும் ஒரு பீஸ் கேட்டாலும் வாங்கி சேல் பண்ணுறாங்க அப்படின்னாலும் அவங்களுக்கும் தாராளமாக ஹோல்சேலாக பண்ணலாம். ஆமாங்க. வாவ் காய்ஸ் பாருங்கள், ஸோ ஒரு பிஸ்னஸாக நீங்கள் வந்து ஒரு ஷாப் வச்சுருக்கீங்க, வாங்கி சேல் பண்ணால் இது பண்ணிக்கலாம், இதுவும் பண்ணிக்கலாம். ஸோ இது மாதிரி ஃபோல்டபுள் பெட் வந்து பார்த்தீங்கன்னா ஓன் மேனுஃபேக்சரிங் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ உங்களுக்கு அதோட குவான்டிட்டியை காட்டுறேன், எவ்வளோ குவான்டிட்டி ரெடிமேடாக இருக்குது அப்படின்னு. ஸோ நீங்கள் வந்து ஹோல்சேலாக வாங்கி கூட சேல் பண்ணுறதா கூட பண்ணிக்கலாம். காய்ஸ் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு ஸ்பேஸ் சேவிங் ஃபர்னிச்சர் தான் பார்க்க போகிறோம் சார். ஃபர்ஸ்ட் டைம் வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்காங்க இது. இது வந்து சோஃபா கம்பெனி 3-in-1 இதில். ஓகே. இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம சோஃபாவாக யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டோரேஜ் இருக்குதுங்க. ஸ்டோரேஜ் இருக்குது, உள்ள வந்து நமக்கு பில்லோ பெட் ஸ்ப்ரெட் எல்லாமே இதில் போட்டுக்கலாம். இப்போ இது ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்க. வாவ் அதிகமா இருக்கும் பார்த்தீங்கன்னா கீழே எல்லாமே ஓப்பன் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஓ இப்போ வேணால் வாஷ் பண்ணுறதுக்கு தனியாக எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா நம்ம மேஜிக் கட்டோட ஃபேக்ட்ரியும் இது பிரான்ச்சும் இங்கே கோயம்புத்தூரில் தான் இருக்குது. சென்னையில் வந்து ஒரு இப்போ ஒரு டிஸ்பிளே சென்டர் போட்டிருக்கோம், யாராவது அங்கே போய் ப்ராடக்டை பார்க்கணும் அப்படின்னா ஐனாவரத்தில் போய் பார்த்துக்கலாம், நான் உங்களுக்கு டீட்டெயில் தந்துடுறேன். ஸோ ஓகே காய்ஸ், வீடியோ வந்து பார்த்துருப்பீங்க கண்டிப்பாக அந்த உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இவங்களோட காண்டாக்ட் நம்பர் டீட்டெயில்ஸ்லாம் வீடியோ வந்து கொடுத்துருக்கேன், வேணால் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஃபோல்டபுள் பெட்லேருந்து ஸோ வால் மவுண்டட் பெட் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க. அது மட்டும் இல்லாமல் நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட வந்து பட் பட்டன் ப்ரெஸ் பண்ணிட்டு ரெடியாக இருங்க. நம்மளோட இது மாதிரியான யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரெகுலராக வந்துகிட்டே இருக்கும். ஸோ டாடா பாய், சி யூ கைஸ்.